அப்புறம் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருந்தது. கிட்டத்தட்ட நானும் ரவிதான் வந்து நாங்கள் எவ்வளோ ஹாப்பி என்ஜாய் பண்ணணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல படம் இருக்குது. குட் என்டர்டெயின்மெண்ட். யார் ரேவதி மேடம் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. மீது எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிரபுதுவை நல்லா பண்ணியிருக்காரு. டான்ஸ் நல்லாயிருக்கு. எனக்கு எல்லாத்தோட காமெடி ரொம்ப பிடிச்சது. குலே பகவலி வாஸ் அ சூப்பர் ஃபன் மூவி. கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஜனரஞ்சகமான படம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மை டாட்டர் இட் ரியலி என்ஜாய் த மூவி. அண்ட் இட் வாஸ் நைஸ். இட்ஸ் ரியலி நைஸ் டு யூனோ எல்லா லாஸ் ஆஃப் காமெடி அண்ட் த ஹியூமர் வாஸ் ரியலி நைஸ் அண்ட் ஐ லவ்ட். அண்ட் பிரபுதேவா ஹஸ் டன் அன் அமேசிங் ஜாப். அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அதே பிரபுதேவா மறுபடியும் பார்த்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஐ லவ்ட். ரேவதிம்மா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. Was character is like very refreshing. Very nice. All the best. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம் பார்க்கணும்னா குலே பகவலி தான் வரணும் நீங்கள். ஸோ படத்தில் மொத்தமாக அவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்காங்க. பிரபுதேவா மாஸ்டர் ரொம்ப நாள் கழிச்சு தேவிக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு காமெடி ஃபிலிம் பண்ணியிருக்காரு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மொத்தமாக இந்த பொங்கலுக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பியான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கணும்னா அது இந்த ஃபிலிம் தான். விஷிங் த ஹோல் டீம் வெரி ஆல் த பெஸ்ட். என்னோட மாஸ்டர் பிரபுதேவா மாஸ்டருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப நாளுக்கு அப்புறமா சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிச்சு போச்சு. சூப்பர் மூவி. பிரபுதேவா, ஹேட்ஸ் ஆஃப் டு பிரபுதேவா. சூப்பர். படத்தில் வேறு என்ன எலிமெண்ட்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க சார்? என்னம்மா இந்த படத்தில் என்னென்ன எலிமெண்ட்லாம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க? நிறைய எலிமெண்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சூப்பர் மூவி. தமிழ் திரையுலகுக்கு ஒரு புதிய நகைச்சுவை பாதையை காட்டியிருக்கிறார் இயக்குனர் கல்யாண் அவர்கள். நான் அந்த படத்தில் நடிக்கையில் இப்போ ரொம்ப கொஞ்சமாக நடித்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு ஃப்ரேமையும் உபயோகிச்சிருக்காங்க. இதில் மக்கள் பார்த்து ரசிக்கணும். இந்த இடத்துல இன்னும் ரெண்டு நாள் அந்த 12% டேக்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் போட போகிறதா கேள்விப்படுறேன். தமிழ் திரையுலகுக்கு அது மிகப்பெரிய சோதனையாக இருக்கும். ஒட்டுமொத்த தமிழ் திரையுலக அந்த டேக்ஸை ரத்து பண்ணணும். வெறும் ஜிஎஸ்டி மட்டும் வைக்கணும். கியூப் விலையை குறைக்கணும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த படம் குலே பகவலி எல்லோரையும் திருப்திப்படுத்தும். இந்த பொங்கல் மிக மிக இனிப்பான பொங்கலாக அனைவருக்கும் அமையும். நன்றி, வணக்கம். குலே பகவலி வெரி வெரி என்டர்டெய்னிங். பிரபு சார் தலைவகேனா ஒரு என்டர்டெய்னர். பிரபுதேவா சார் எல்லாருக்கும் தெரிய ஒரு பெரிய என்டர்டெய்னர். இந்த படத்தில் டான்ஸ் சரி காமெடி சரி எல்லாத்தையும் கலக்கியிருக்காங்க. ஒரு ஹோல்சம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அந்த படம் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஐ திங்க் ஒரு பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் நல்லா ரசித்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரலாம். படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ரேவதி மேம் சரி, முனிஷ்காந்த் சரி, மந்திர கல்கான் சார் சரி, எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவங்க பாட்டு பண்ணல பண்ணியிருக்காங்க. ஹன்சிகா மேடம் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சத்யன் சார் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐம் ஷுர் எல்லாருமே வந்து குடும்பத்திறப்பை ரசித்து என்ஜாய் பண்ணுற மாதிரி படமாக இருக்கும்னு நம்புகிறேன். விஷ் ஆல் குட் லக் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். குலே பகவலி படம் பார்த்துட்டு வந்தேன். இப்போ படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ஒரு தீபாவளி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பட்டாசு மாதிரி சரவெடி மாதிரி. அதுவும் லாஸ்ட்டு ஒரு 30 minutes டெஃபினட்டாக தேட்டரில் வந்து ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு ஒரு தீபாவளின்னு சொல்லலாம். பிரபுதேவா சார் சும்மா சொல்ல வேணாம், காமெடி வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுவார். அப்புறம் சாங்ஸ் வந்து இந்த படத்தில் அதிரி புதிரியாக ஹிட் ஆகும் அந்தளவுக்கு வந்து அவர் இன்னும் அப்படியே காதலனில் பார்க்குற மாதிரியே இருக்கிறாரு. அப்படியே அதே யூத்து அதே டான்ஸு பட்டை கிளப்பிக்கிறாரு. சாங்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் இல்லை உமன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா ரேவதி மேடம் பட்டை கிளப்பியிருக்காங்க. அவங்கள இப்படி யூஸ் பண்ணணும்னு நினச்சதே வந்து அந்த டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அப்போ எப்பவுமே சென்டிமெண்ட்டாக இருக்கிற ரேவதி மேடத்தை இந்த மாதிரி ஒரு காலத்தில் வித்தியாசமாக திங்க் பண்ணதுக்காக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். அது மட்டும் இல்லை அந்த மொட்டை ராஜேந்திரனோட போர்ஷன் அந்த அம்மா போர்ஷன்லாம் ரொம்ப நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்குது. ஓவரால் 101% என்டர்டெயின்மெண்ட் மூவி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து நடிக்கும்போது என்ஜாய் பண்ணி சீரியஸ்னஸ் எதுவும் இல்லை. இட் வாஸ் ஜஸ்ட் குட் ஃபன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கதை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர், அது வந்து கல்யாண் நம்ம டைரக்டர். வாங்க
இந்த படத்தை பார்க்கும்போது தான் சில விஷயங்கள் ஏன் செஞ்சேன்னு எனக்கு இப்போ தெரியுது. அவர் தலையில் மட்டும்தான் இருந்தது கதை. அண்ட் அவர் சொல்லும் போது நாங்கள் அப்படியே வி ஜஸ்ட் புட் இட் ஆல் டுகெதர். பட் மாதிரி வெளியே வரவங்க எல்லாருமே ரேவதி மேம் வித்தியாசமான ஒரு கேரக்டரில் பார்த்தோம் பார்த்தோம்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன கேரக்டர் மேம் பண்ணியிருக்கீங்க சீக்ரெட்டா? ஒரு பாகம் இதுல வந்து சீரியஸா என்ன யூஸ்வலா இப்போ 10 வருஷங்களா அப்படிதான் பாத்துருப்பீங்க, இதுல வந்து அப்படி கிடையாது. ஒரு பழைய ரேவதிய பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன். ஆர்ட் ஆக்சுவலாக ஸ்கிரிப்டும் ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக வந்து ஸ்கிரிப்ட் கதை இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்க்ரீன் பிளேல பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. எல்லாருமே சொல்லிட்டு போன ஆன்சர் என்ன, பக்கா என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ படம் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம்? கண்டிப்பாக காமெடி எதிர்பார்த்து வரலாம். என்டர்டைன்மெண்ட் 100% இருக்குது சார். மூவியில் நிறைய விண்டேஜ் கார்ஸ் யூஸ் பண்ணி. ஆமாம், என்ன சீக்ரெட்டாக? அது சீக்ரெட் இல்லை, அது ஒரு ஸ்டைல் ஃப்ரேமிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அது பழைய காலத்து காரு, மொட்டை ராஜேந்திரோட அப்பா யூஸ் பண்ணார்னா அது பழைய காலத்து காராக இருக்கணும். ஸோ சொப்பன் சுந்தரிக்கு கொஞ்சம் லீடு கொடுத்துருக்கோம். அர்த்தம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், ஒரு அர்த்தம் படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்க முடியுது? இல்லை, எல்லாருக்குமே நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு லீடு, ஒரு ஓப்பன் ஒன்று வச்சு அந்த முடிச்ச அவுக்குறதுக்காக எல்லாருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே கரெக்டான விஷயத்தில் பக்கா மூவி, பக்கா என்டர்டெயின்மெண்ட், உங்கள் குடும்ப படம். ராஜேஷ் கொட்டப்பாடி நண்பர் அவர் தயாரித்த பிரபுதவர்களின் அந்த குலைப்பகாவளி திரைப்படத்தை இப்போ தான் பார்த்துட்டு வெளியில் வரும். கல்யாணவர்களுடைய அந்த இயக்கத்தில் கதை திரைக்க வசந்த வந்த படம். இந்த பொங்கலுக்கு வந்து நல்ல நகைச்சுவை விருந்தாக மக்களுக்கு அமையணும் அப்படிங்கிறது எனக்கு டெஃபினட்டாக தெரியுது. என்னுடைய பொண்ணு பார்த்தா 10 வயசு பொண்ணு அந்த படத்தை ரெண்டு மூணு வாட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செகண்ட் ஹாஃப் 2 வாட்டியே பார்க்கணும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த படம் ரேவதி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் அமையக்கூடிய ஒரு ஃபில்மாக இருக்கிறது. பிரபுதேவா அவர்களுடைய டான்ஸ் வந்து இன்னும் நாலு பாட்டு போட்டிருக்கலாமேங்கிற அளவுக்கு அவருடைய டான்ஸ் இருக்குது. கண்ணுக்கு குளிர்ச்சியான பாடல் காட்சி அமைப்பு. ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே இப்போது கொஞ்சம் பில்டப் ஆனாலும் செகண்ட் ஹாஃப் அண்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஹிலேரியஸாக எல்லாருமே சீட்டில் ஜம்ப் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நகைச்சுவை பொங்கல் விருந்தாக இது அமையும் என்பதில் எனக்கு எல்லாம் சந்தேகமாக. குலைப்பகாவளி ஒரு கலகலப்பான ஒரு என்டர்டெயின், அதாவது நீங்கள் படம் பார்க்க சீன் பை சீன் சிரிச்சிட்டே இருக்கலாம். அதுவும் பிரபுதேவ சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எக்ஸ்பெக்ட் இந்த டைரக்டர் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அழகான நேர் வழியில் ஒரு கலகலப்பாக ஒரு சிரிப்பு. நீங்கள் உள்ள இந்த படத்துக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் நீங்கள் தன்னை மறந்து சிரிக்கலாம். வெரி குட். குலபேகவலிக்கு என் வாழ்த்துக்கள்.